हाय फ्रेंड्स इन्नैक्कु ना उंगलुक्कु तक्काळि ऊरुगाय एप्पडि सेय्यिरदुन्नु काट्ट पोरेन इप्पो ना 2 किलो तक्काळि एडुत्तु वच्चिरुक्केन इत वंदु कुट्टि कुट्टि पीसेसा कट् पण्णिक्क पोरेन इंद मारि कुट्टि कुट्टि पीसेसा कट् पण्णि वच्चुकुंग इप्पो इदुल वंदु उप्पु पोट्टु कलक्कणुम इप्पो इंद 2 किलो तक्काळिक्कु 100 ग्राम उप्पु अळवु ना पोडुरेन தேவைப்பட்டா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க ஆனால் இதுதான் அளவு 2 கிலோக்கு 100 கிராம் போடுறேன் இந்த மாதிரி இதை போட்ட உடனே நல்லா குளிக்கிடுங்க குளிக்கி ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க ஒரு நைட் ஃபுல்லாக அதை அப்படியே விட்டுருங்க இப்போ நேற்று நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா உப்பு போட்டு அந்த தக்காளியை வந்து அந்த தண்ணி விட்டுருக்கோம் இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கோம் இதுலேருந்து எடுத்து ஒரு முரத்தில் இல்லை இதெல்லாம் பிளேட்டில் ஒரு கவர் போட்டு ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஒரு 100 புளி நான் வந்து இப்போ 2 கிலோ தக்காளிக்கு 100 உப்பு போட்டேன் அதே மாதிரி 100 புளி இந்த புளியை வந்து இந்த தண்ணிக்குள்ளரே போட்டு இதையும் வெயிலில் வைக்கும் அந்த தக்காளியும் வெயிலில் வைக்க போகிறோம் இதையும் வெயிலில் வைக்க போகிறோம் இல்லைன்னா இந்த தண்ணி புளிச்சிரும் அதனால இதையும் வெயிலில் வைங்க பாருங்கள் நான் 2 நாள் காய வச்சுருக்கேன் எப்படி நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி காயணும் நான் அந்த தண்ணியில் புளியும் சேர்த்து அதுவும் 2 நாள் வெயிலில் வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த தண்ணி தான் இது இந்த பாருங்கள் அதுவும் 2 டேஸ் அப்படியே புளியோடு அதில் இருந்தது இப்போ வந்து நம்ம காஞ்ச அந்த புளியும் அந்த ஊற வச்சுருந்த அந்த புளி தண்ணியும் சேர்த்து மிக்சியில் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் இந்த மாதிரி அடைச்சி எடுத்துடணும் நான் எல்லாமே போட்டு மொத்தமாக அரைச்சாச்சு இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு சேர்த்தாச்சு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 4 காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு வதக்கணும் இதில் கடுகு பொதியும் போது அந்த பெருங்காயமும் காஞ்ச மிளகாயும் நான் போட்டேன் இப்போ இது நல்லா இதுவானதும் இந்த ஊறுகாய் எடுத்து இதில் போட போகிறோம் உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா நிறைய எண்ணெய் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயில் வதக்கி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் நான் எவ்வளோ நிறைய எண்ணெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோ நாள் நல்லாயிருக்கும் இல்லை ரெகுலராக யூஸ் பண்ணணும் டெய்லி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சமாக தாளிச்சிட்டா போதும் இப்போ இதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அஞ்சு கிராம் வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நீங்கள் 100 கிராம் கூட சேர்த்துக்கலாம் காரம் வந்து உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து நல்லா கலந்துக்குங்க இப்போ வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம உப்பு வந்து ஃபஸ்ட்டே ஊற வைக்கும் போதே அந்த தக்காளியும் தண்ணிலையும் சேர்த்து ஊற வச்சிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவைப்படாது நம்ம மொத்தமாக உப்பு அப்போவே போட்டுட்டோம் அப்படி வேணும்னா நீங்கள் உப்பு சேர்த்துங்க இப்போ இது நல்லா வதங்கி லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து வெந்தய பவுடரை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில் வந்து வெந்தயம் கடுகு பவுடர் ஒரு 4 ஸ்பூன் வெந்தயம் 4 ஸ்பூன் கடுகு பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுருங்க எண்ணெய் கூட விட்டால் ஒரு 6 மாதம் கூட கலந்து நல்லா கலந்துருங்க நீங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எத்தனை நாள் சேர்த்துக்கிறீங்களோ அது 6 மாதம் கூட உங்களுக்கு கெடாமல் இருக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வெயில் டைமில் நீங்கள் இது மாதிரி தேஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம வீட்லேயே ஊறுகாய் பண்ணுங்கிற திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும் அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் லிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் விட்டுருங்க அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிருக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்லேயே நம்மளே செஞ்சு ரிசர்வேட் பண்ணி சாப்பிடலாம் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும் ரொம்ப எம்மியாக இருக்கும் காரமாக சூப்பராக தக்காளி ஊறுகாய் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்